கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 27. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 51:5-9. தேவனுடைய மகத்தான திட்டங்களை அறியும் பொழுதுதான் தேவனுடைய உயர்ந்த நோக்கத்தை நாம் உணர முடியும். பாவத்தை தொலைத்து பூமியின் வம்சங்களை எல்லாம் அவருடைய நன்மையினாலும் சீர்திருத்தத்தினாலும் ஆசீர்வதிப்பதை உணர முடியும். யூத யுகத்தின் தேர்வையும் சுவிசேஷ யுகத்தின் தேர்வையும் அதன் முடிவில் உண்டாகும் உலக ஆசீர்வாதத்தையும் அறியக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். மனித நோக்கத்திலிருந்து தேவ நோக்கமும் மனிதனுடைய வழியை பார்க்கிலும் தேவனுடைய வழிகளும் எவ்வாறு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் காணும்போது, அவர் உலகத்தை ஆசீர்வதிக்க அவரது கிருபையையும் அன்பின் நீள அகல ஆழ உயரங்களையும் கண்டுணர முடிகிறது. உள்ளான மனுஷன் குறுகிய மனப்பான்மை மற்றும் சுயநலத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு அவருடைய வல்லமையால் பலப்படுத்தப்பட்டு குமாரனுடைய சாயலுக்கு அதிநிமித்தம் பரமபிதாவின் சாயலுக்கு உப்பாகும்படி உயர்த்தப்படும் மகிமையான ஒரு பாடத்தை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடையவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தற்காலத்தில் தேவன் சிறுமந்தையை தெரிந்து கொள்ளும் வேளையில் நாம் ஈடுபடுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். சீக்கிரத்தில் பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும் வேளையில் நாம் ஈடுபடுத்தப்படுவோம். எப்படிப்பட்ட சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் வரக்கூடிய இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நினைத்து நாம் பொறுமையோடு சகிப்போமாக என்பதே ஆமென்.